குழந்தையை காப்பாற்றிய பின் உயிரிழந்த வைத்தியர் பாஹிமா. உயர் இரத்த அழுத்தம் காரணமாக வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த கண்டி வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவர் குழந்தையை காப்பாற்றிவிட்டு உயிரிழந்துள்ளார். திடீரென சுகவீனமடைந்து ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையின் 4 வார்டில் சிகிச்சை பெற்று வந்த 2 குழந்தைக்கு சிகிச்சை அளிப்பதற்காக வைத்தியசாலைக்கு சென்ற பின்னர் இரத்த அழுத்தம் அதிகரித்து அவர் உயிரிழந்துள்ளார். ஆபத்தான நிலையிலிருந்து குழந்தையை மீட்ட பிறகு இந்த மருத்துவரின் நிலை மோசமடைந்ததால் அதே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் அவரது இரத்த அழுத்தம் ஏற்கனவே 200 தாண்டியதாக மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்தனர். கண்டி அடிவத்து பிரதேசத்தில் வசிக்கும் 53 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயான பாஹிமா ஷஹாப்தீன் என்பவர் உயிரிழந்துள்ளார். அவரது கணவர் சப்ரகமோ பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக கடமையாற்றுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயர் இரத்த அழுத்தம் காரணமாக தலையில் உள்ள நரம்பு பிடித்து இரத்த கசிவு ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். நோய்வாய்ப்பட்ட இக்குழந்தையின் உயிரை காப்பாற்றுவதற்காக வைத்தியசாலைக்கு வந்து அவர் தனது சேவை காலத்தில் இரவு பகலாக உழைத்து நோயாளிகளுக்காக தனது உயிரை தியாகம் செய்ததாக வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்கை தமிழ் news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.